வணக்கம் தமிழ்நாடு மாநில அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு நற்செய்தி மஸ்டரிங் என்று அழைக்கப்படக்கூடிய உயிர் வாழ் சமர்ப்பிப்பதற்கான கருவூல நேர்காணலில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் புதிய நடைமுறையை தமிழ்நாடு மாநில அரசு அமல்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அரசாணை எண் நூத்தி அறுபத்தி ஐந்து இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் உயிர் வாழ் சான்றி சமர்ப்பிப்பதற்கான கருவூல நேர்காணல் செய்யப்பட்டது ஆனால் இனிவரும் காலங்களில் ஓய்வூதியதாரர்கள் எந்த மாதத்தில் ஓய்வு பெற்றார்களோ அந்த மாதத்தில் அவர்களுடைய உயிர் வாழ் சான்றிதழை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் கூடுதல் அவகாசமாக அதற்கு அடுத்த மாதத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக ஒருவர் ஜூலை மாதத்தில் ஓய்வு பெற்றதாக எடுத்துக்கொண்டால் அவர் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதத்தில் உயிர் வாழ் சான்றிதழை பதிவு செய்யலாம் அதே போல் அதற்கு அடுத்த மாதமான ஆகஸ்ட் மாதத்திலும் பதிவு செய்யலாம் இந்த இரண்டு மாதங்களில் பதிவு செய்ய விட்டால் அவருக்கான ஓய்வூதியமானது அடுத்த மாதத்தில் நிறுத்தி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பின்பு எப்பொழுது உயிர்வாழ் சான்று பதிவு செய்யப்படுகிறதோ அதற்கு பின்பு நிறுத்தி வைக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் சிறப்பு ஓய்வூதியம் பெறுபவர்களும் அவர்களுக்கு ஓய்வூதியம் எந்த மாதத்திலிருந்து அனுமதிக்கப்பட்டதோ அந்த மாதத்தில் அவர்களுக்கான உயிர் வாழ் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் ஓய்வு பெற்றவர்கள் அவர்களுடைய உயிர் வாழ் ஜூலை மாதம் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயிர் வாழ் சான்றிதழினை நேரடியாக கருவூலத்திலோ அல்லது அருகில் உள்ள தபால் நிலையத்திலோ அல்லது இ சேவை மையங்கள் மூலியமாகவோ அல்லது ஓய்வூதியர் சங்கங்கள் மூலியமாகவோ பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அரசாணைக்கான லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்படுவோர் அதனை பார்த்து பயனடையுங்கள் இந்த தகவலை உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிருங்கள் நன்றி